வணக்கம் யூஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, அப்படின்னா ஃப்ரோயோ லேண்டா? ஆமாம், மை ஃப்ரோயோ லேண்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். இது ரைடர்ஸ் கஃபே, நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருப்போம். அந்த ரைடர்ஸ் கஃபேலேருந்து ஒரு மூணு பில்டிங் தள்ளி, மூணு கடை தள்ளி தான் இருக்குது, மூணு பில்டிங்லாம் தள்ளி இல்லை. இப்போ இன்றைக்கி அந்த கடைக்குள்ளே தான் போக போகிறோம். வாங்க, அங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது, வேறு வேறு ஃப்ளேவரில் நிறையா இருக்குது. வாங்க உள்ளே போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாக்லேட். ஆமாம், அது வெள்ளை சாக்லேட்டே, அதனால நல்லா இருக்கும். அமுக்குடா பட்டன வெள்ளை சாக்லேட் இல்லை, பவுண்டி சாக்லேட்டுங்கிறது வந்து இந்த பவுண்டி சாக்லேட் இருக்கு பாருங்க, தேங்காய் சாக்லேட், அது வெள்ளை கலர்ல தான் வரும். அதுல உள்ள இது என்னது? பீச். இது என்ன பீச்னா? பீச் பீச் போட்டு இருக்குல்ல, வச்சு பாருங்க. ஐயோ தெரியல, எடுத்து போடுங்க போடுங்க. என்னமோ ஒண்ணு, அவ்வளவுதான், வெள்ளை கலர் இருந்துச்சுல்ல, வெளியே வெளியே பட்டாம வெளியே பட்டாம போடுங்க. வருது இன்னும் ரெண்டு பிக்சர் இருக்கு, ஸ்ட்ராபெரி சீஸ் ஸ்ட்ராபெரி வெர்சஸ் ஸ்ட்ராபெரி. அழகழக பெரி டைலமா, பெரி பெரி டைலமா இருக்கு, ரொம்ப வெரி பெரி பெரியா இருக்கு. ஐயோ, ஒரு ஜிம் பாயாலேயே முடியலன்னா பத்துக்கலாம். பள்ளி மிட்டாய் 90s கிட்ஸ், என்ஜாய் த ஃப்ளேவர். என்ன கட்டாயி எப்போ திறக்க மாட்டேங்குன்னு தருங்க, சொல்லுங்க. எடுத்து போட்டுக்கோங்க. நீங்கள் டப்போடு கொட்டிடாதீங்க, மொத்தமாக தொட்டு கொடுக்கணும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு வெளியே வெயிட்டாக இருக்காது. ஓரியோ இருக்கீங்க? எதுங்க அது? ஓரியோ 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 பிஸ்கெட்ஸ் பிஸ்கெட்டு. ஐஸ்கிரீம் எல்லாம் கலர் கலராக கொட்டி, மேலே பூரா ஒயிட் சாக்லேட்டை கொட்டி கொட்டி கொட்டின்னு கொட்டி தான் வச்சுருக்கோம்.
இவ முதல்ல சாப்பிட்டு பார்ப்போம். ஆனால் எது எப்போ போட்டேன் எங்கே போட்டேன்னு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. எதாத்திரமா பள்ளி முட்டா இங்கே போட்டது தான் தப்பு. எதே இந்த ஃப்ளேவர்னு கொஞ்சம் கண்டுபிடி கஷ்டமாக இருக்குது. பாதாம் போட்டிருக்கேன், ரெட் வெல்வெட்டு கேக் அந்த இது போட்டிருக்கு, ஒயிட் சாக்லேட் போட்டிருக்கு. எது தேவையோ நம்ம வந்து பக்காவாக போட்டோம். தயவு செஞ்சு இந்த மிக்சிங்கில் வந்துட்டு பள்ளி முட்டாயை மட்டும் போட்டாங்க, சீரகம் வந்து எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுது. மற்றபடி ஓவரால் இந்த ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த ஒயிட் சாக்லேட் போட்டு சாப்பிடும் போது அந்த ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்குது. ஒரு மனுஷனே கிடையாது, அவங்க எக்காரணத்துக்கும் எடுத்துக்கவே முடியாது. சூப்பராக இருக்கு. நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது காரணமே பல்லு வலி இருக்கு, அது சரியாகும்னா நான் வந்து சாப்பிட்றேன் ஐஸ்கிரீம். இனிய நண்பன் தூதிரும் நல்வாழ்த்துக்கள். வேற வழியில் அந்த டேஸ்ட் மாற்றுறதுக்கு நான் கிவி ஃபோ பள்ளி மூட்டாய் போடுவியா போடுவியான்னு என்ன நானே செல்பாளர் மாதிரி இருக்கு. பள்ளி மூட்டாய் மட்டும் ஐஸ்கிரீம் போட்டுறாதீங்க மறுக்கா சாலா. இவன் முதல்ல எனக்கு என்ன வச்சு ட்ரையல் பார்த்துட்டான், இருக்கிறதெல்லாம் போடுங்க போடுங்கன்ட்டு. இது மட்டும் உஷாராக கால்கில் கப்பில் பிறக்கிட்டு வந்து திங்காமல் பாருங்க விளங்குவானா இவன். இந்த மாதிரி சின்ன கப்பு எடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு ஃப்ளேவரில் ஒவ்வொரு நேரத்தமாக போட்டணும். ஒரே கப்பில் அள்ளிடலான்னு அள்ளினது தப்பை போச்சு. நம்ம பெத்த பாய், அதனால் பெத்த ஃப்ளேவராக எடுக்கலான்னு சொல்லி பெத்த கப்பு எடுத்தோம். எல்லாமே கடைசியில் குத்த கப்பாக ஆகிப்போச்சு. ஏன்னா நாங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கோம், நண்பர் வேறு காத்துக்கிட்டே இருக்காப்புல. அவரும் நாலு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். நாங்கள் தொடர்ந்து மற்ற அதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாத விஷயங்கள்லாம் நான் பண்ணி பயங்கர அவசரப்பட்டேன். ஷூட்டிங் வந்து நீங்கள் ஒரு தம்பி வந்து லேட்டாக வந்திருக்காப்புல. வாங்க ஸ்ட்ரிட்ஜி. தம்பி வந்து வெளியில் போயிட்டு நாளைக்கு பர்த்டே, அதனால் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்காப்புல. இவரையும் அந்த ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ உங்களுக்கு எந்த ஐஸ்கிரீம் வேணுமோ எடுத்துக்கோங்க. வர்றவங்க ரொம்ப ரியாக்ஷன் பயங்கரமாக இருந்தது, எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். வழியாக சாப்பிட்டாச்சு. ஐஸ்கிரீம்லாம் நல்லா இருந்தது, என் கலப்படம் தான் சரியில்லை, அதனால் ஒரு சிறப்பான விஷயத்தை செஞ்சு விட்டேன். தெரியாதனமும் ஐஸ்கிரீம்ல பள்ளி முட்டாய் போட்டு விட்டேன். 90s கிட்ஸுங்கிற ஆர்வம் தாங்க முடியாமல் ஆர்வம் கோளாறுல ஒன்று பண்ணி விட்டு பள்ளி முட்டாயை தூக்கி மலைச்சாரல் மாதிரி பரபர பரபரன்னு தூக்கி சோழி முடிஞ்சு போச்சு. அதை போட்டாப்புல காசும் 600 பழத்துக்கு. அதுலேயும் இங்கே நாங்கள் 4 பேர் வந்திருக்கோம், 4 பேர்லேயுமே இவர்களை ஜாஸ்தியாக வாங்கியிருக்கிறாரு. அதுதான் வந்து இருக்கிறதுலே ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மொத்த பில் எவ்வளோ ஆச்சு நமக்கு? அது எவ்வளோ ஆச்சு? நான் வேறு பண்ண சொதப்பலுக்கு மக்கள்கிட்ட சொன்னால் அது ஒன்றும் கிடையாது. இப்போ ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா 1 கிராம் வந்துட்டு 1 ரூபா 30 பைசா. அதுதான், நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், எல்லாமே ஊற்றிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். கிராம் கணக்கு தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. நம்ம மிக்சிங் சரியாக போனோம். ஆமாம், யோகர்ட் ஐஸ்கிரீம் தயிர் கிடையாது. ஆனால் உங்களுக்கு அந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸ்லாம் உங்களுக்கு எவ்வளோ ஒன்றும் தெரியாது. அந்த யோகர்ட்டை டேஸ்ட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இல்லை, அது எப்படி சொல்கிறது, அது யோகர்ட் நினச்சி சாப்பிடும்போது யோகர்ட்டுங்கிற ஃபீல் இருக்கும். பட் அது நினைக்காம போது சோறுன்னு நினச்சிட்டீங்க. எதுவுமே சொல்லாமல் ஒருத்தர் புதுசாக கொடுத்தோம்னா உங்களுக்கு யோகர்ட் ஐஸ்கிரீம் அப்படிலாம் இல்லைங்க. நாங்கள் சொல்லியே கூட்டு வரோம், யோகர்ட் ஐஸ்கிரீம்னா நீங்கள் சொல்லி கூட்டு வந்தால் நானும் அதான் சாப்பிட்டேன். யோகர்ட் ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன் சூப்பர் மார்க்கெட்ஸில், அதுக்குன்ற ஒரு ஃப்ளேவர் பாக்ஸ் எல்லாம் இருக்கும். அதை சாப்பிட்டனால எனக்கு இந்த இது வந்து எட்டு ஃப்ளேவர் கிட்ட வச்சிருக்கோம். எட்டு ஃப்ளேவர் கிட்ட இன்னும் நிறைய ஃப்ளேவர் வச்சிருந்தாங்க. இன்னும் பெட்டர் வந்துருக்கோம். இன்னும் நாலஞ்சு வச்சு இன்னும் நான் மிக்ஸ் பண்ணி நான் வந்தாலும் சேர்த்தோம்னா எனக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். புது எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் எந்த ஐஸ்கிரீம் நம்மளே போய் ஐஸ்கிரீம் எடுத்து இது பண்ணி அது அதாவது எடுத்து போகிற ஸ்கூப்லாம் நம்ம கல்யாணத்தில் கூட பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே மிஷின் அதுவும் இல்லாமல் நம்ம இந்த ஐபா கோப்பெலாம் நம்ம போனோம்னா நம்ம அந்த அதான் அதை மாதிரியே தான் பெஸ்ட்டு. நம்ம எது வேணுமோ வெயிட் பேஸ்டில் வந்து பண்ணுறாங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஆனால் என்ன இந்த தேவை இல்லாமல் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது, பள்ளி மிட்டாய் மட்டும் போடாதீங்க, மனசு கஷ்டத்தோடு ஐஸ்கிரீம். ஒரு சில டிஃப்ரெண்ட்டான ஆளுங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கூட பிடிக்கும், அதெல்லாம் வச்சுருக்காங்க. பட் வந்துட்டு நீங்கள் எடுக்கும்போது இந்த ஃப்ளேவர் ஐஸ்கிரீமுக்கு என்னென்னலாம் நல்லாயிருக்கும் அதை கொஞ்சம் யோசிச்சுட்டு எடுத்துறேன். நிறைய ஐட்டம் இருக்குது எடுக்கிறதுக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எது உங்களுக்கு செட் ஆகுது, உங்களுக்கு ஃபுட் நாலேஜ் இருக்குது, டெசர்ட் நாலேஜ் வந்து இல்லை, ஜீரகம் ஜீரகத்துடைய டேஸ்ட் ஐஸ்கிரீம் நல்லா இருக்கும். மறந்துட்டோம் ஐயா, அதனால தான் வேலை நடந்துச்சு. உள்ள இருக்கிற குழந்தை வெளியே வந்து வேலையை காட்டி கொடுத்துச்சு. அதனால மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த கடைக்கு நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைடர்ஸ் கஃபேக்கு பக்கத்துலேயே இருக்குது. அப்படி உங்களுக்கு அட்ரஸ் தெரியணும்னா இருங்கப்போ, அதே மாதிரி நம்மளோட ரைடர்ஸ் கஃபேல போய் வீடியோ இப்போ வந்து ரைடர்ஸ் கஃபே வீடியோவில் போய் அட்ரஸை பார்த்துருந்தீங்க, அட்ரஸை பார்த்துருந்தீங்க. பி பிளாக் ஆறாவது தெருவுங்க, ஆறாவது தெருவில் தெருவுடைய ஜங்ஷன் ஜங்ஷன்லேயே வந்துட்டு இது இருக்குது. ரைடர்ஸ் கஃபே ஜங்ஷன்லேயே இருக்குது. அது மூணு கடை தள்ளி அதே மாதிரி ஹரிடாஸ் கூட இருக்குது, அட்ரஸுக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு இருக்குது. அதனால் நல்ல லொக்கேஷனில் தான் இருக்குது, எல்லோரும் வந்து நிறைய பேர் வராங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எதாவது இன்ட்ரெஸ்டாக வரீங்கனாலும் இங்கே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நாங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கடைகள், டிஃப்ரெண்ட்டான கடைகள் நாங்கள்லாம் போய் என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். அது வரைக்கும் உங்களை விடைபெறுவது ராகுல் மற்றும் இசைக்கு கேமராக்கு முன்னாடி சீஜி இருக்காங்க. இதில் நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மறக்காமல் கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் சேர்த்து பண்ணுங்க. அப்போ தான் மணி வசதி கண்டன் உடனடியாக உங்களுக்கு எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எதாவது லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்களா அப்போ நம்ம சேனலுக்கு வேறு லெவலில் ரீச் கிடைக்கலாம். மறக்காமல் சேர்ந்து பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் சோஷியல் மீடியா இருக்குது, அதில் ஃபாலோ பண்ணி பேர் அவர் கூட அப்படியே நீங்கள் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷன் இருக்குது. நீங்கள் என்ன பதிவு பண்ண ஆசைப்படுறீங்களோ அங்கே பதிவு பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளை நாங்கள் கண்டிப்பாக கொடுவோம். நன்றி, வணக்கம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஐட்டம் தெரியவார், அது யாரும் கிடையாது, நான் கீழே நிற்கிறேன். போய் தோலை இதில் வேறு வாங்க வாய்.